இட்ஸ் சண்டே, காலையில் ஒரு 7 o'clock தான் எழுந்தேன். காலையில் எழுந்தோடனே நம்ம பிளான்ஸ் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துருவேன். இது வந்து ஒரு ஜான்சிவேரியா பிளான்ட்டு. வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருந்தது, இப்போ வந்து கூடியும் முளைச்சிருக்கு. இப்போ புதுசாக ஓடிஜி மேலே இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் தண்ணியிலேயே. இன்றைக்கி புதுசாக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பீட்ரூட்டு கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சு சாப்பிடலான்ட்டு. பீட்ரூட்டே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் சர்க்கரையே போட தேவையில்லை. தங்க வந்து சீக்கிரமே எங்கள் கூடயே முடிச்சிட்டாங்க, அதனால் அவங்களுக்கு இட்லியும் தக்காளி தொக்கும் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியே ஊட்டியும் விட்டாச்சு. சண்டே வந்து காலம்பரையே பேட்மிண்டன் கிளாஸ் இருக்கும் என்னோடய குட்டி பையனுக்கு, அவனுக்கு சில ஸ்நாக்ஸ் கட்டி அமிச்சாச்சு. மதியம் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஒரு 3 தண்ணி கழுவினா தான் சாப்பாடு நல்லா வெள்ளையாக வரும். இறால் வந்து 1/2 kg அளவுக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே கொஞ்சம் மசாலா மாதிரி பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலான்ட்டு. இறாலை வந்து 3 விதமாக க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு தலை எடுத்துடணும், அதுக்கப்புறம் உடம்பு மேலே இருக்க அந்த தோல் மாதிரி இருக்கும் அதை எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே முதுகு மாதிரி ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதுவும் எடுக்கணும். நரம்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கழுவிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி வளவழப்பாக இருக்கும், க்ளீன் பண்ணவே முடியாது. ஒரு அரிசி வந்து ஒரு 1/2 hour ஊறிடுச்சு, இப்போ வந்து நம்ம உலை வச்சுக்கலாம். இப்போலாம் காரம் இல்லாமல் பரட்ட போகிறோங்க, அதனால் தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நிறைய அலுமினியம் கடாய் அதெல்லாம் இருந்தது, ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, எப்பவுமே மண் சட்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு 1 minute நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளே போட்டுக்கிறேன், அதில் தான் மல்லியும் சேர்த்துருப்பேன், அதனால் அதுவே போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஜார் கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மிசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். உள்ளே பக்கத்தில் சாப்பாடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இறால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் தண்ணி ஊற்றி. சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு, இப்போ வந்து கஞ்சி வடிச்சுக்கலாம். இறால் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு, இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். பேபி வைப்ஸ் இருக்குல்ல, அது வந்து வேஸ்டான வைப்ஸை வச்சு நான் தொடச்சிக்கிறேன். இந்த பேபி வைப்ஸில் துடைக்கும் போது கொஞ்சம் க்ளீனாக வருது. கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சுருக்காங்க கடாய் சாதம் பண்ணுறதுக்கு. அப்படியே பாத்திரம் விழுந்த பாத்திரம்லாம் துளக்கி எடுத்தாச்சு.
கஞ்சி வந்து சாயங்காலம் குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இறாலில் இருக்க தண்ணி கொஞ்சம் சுண்டியிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கிறேன். இந்த இறால் சாதம் பண்ணுறதுக்கு தனியாக ரச சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அந்த சாப்பாடை அதில் கொட்டி கலரிடலாம். எடுத்து வச்சோம், அதையும் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம கலரிக்கலாம். அப்படியே வீடெல்லாம் கூட்டி பெருக்கியாச்சு. இந்த கடாயி மட்டும்தான் இருக்குது, அப்படியே ஊற வச்சுருக்கேன். இறால் க்ளீன் பண்ண வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு ஸ்மெல்லு வரத்துக்கு இல்லாத ஜீவனுக்கு நம்ம கொடுத்துடலாம். வந்து குட்டி போட்டிருக்குங்க, அந்த பலகைக்கு பின்னால் தான் குட்டி இருக்குது, மழைக்காக வச்சுருக்கோம். மாதிரி சீ ஃபுட் சாப்பிட்டா அதுக்கு நல்லா பால் இருக்கும், அதுக்கு தான். இப்போவுமே லெஃப்ட் ஓவர் ஃபுட்டுன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே இந்த மாதிரி கொடுத்துடலாம். ரீசெண்டாக ஒரு மேக்னெட் பாட்டு வாங்கினேன், சின்னதாக க்யூட்டாக இருந்தது, அது உங்ககிட்ட காமிக்கலான்ட்டு. இது 70 ரூபாய் ஒரு பாட்டு. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஹேமா பிரபு, குக் அண்ட் வ்ளாக்ஸ்.